துருவரத்தேவனுடைய இமேஜ். அவருடைய கடைசி வீடியோ வந்து இந்தியன் பாப்புலேஷன்ல நாலுல ஒருத்தர் பார்த்து அன்இமேஜினபிள். இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த பிரைம் சேனலுக்கும் கிடைக்காத ஒரு வியூவர்ஷிப். பீப்புள் வந்து ஒரு ஆன்டி கவர்மெண்ட் தகவலை வந்து ஏங்கி கொண்டிருக்கிறார். யதார்த்தத்தை கள நிலவரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு செய்தி வராதாங்கிறதுக்கு மக்களுக்குள்ள ஒரு பெரிய உணர்வு இருக்கு. அந்த உணர்வோட ரிஃப்ளெக்ஷன் தான் துருவரத்தேவனுடைய வீடியோ. அதனாலதான் அது செல்லிங் ஆகுது. நீங்க பீப்புளை ரிஃப்ளெக்ட் பண்ணாத விஷயங்கள் செல்லாகாது. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய எம்பி கேண்டிடேட் ராஜ்புட் பத்தி கொச்சையாக சித்தரித்து பேசினார். அவர்களை வெள்ளைக்காரர்களோடு பயந்ததுனாலதான் விவசாய சட்டங்களை யூபி தேர்தலுக்கு முன்னாடி ரிவர்ஸ் பண்ணாங்க. வடகிழக்குல ஏறக்குறைய அசாம் அருணாச்சல் தவிர அவங்க எந்த மாநிலத்திலயும் நிக்க கூட இல்ல. மணிப்பூர்ல நிக்கல, நாகாலாந்துல நிக்கல, மேகாலயால நிக்கல. கூட்டணி கட்சிகளை தான் நிக்க வைக்கிறாங்க. சிக்கிம்ல அவங்களுடைய மிகப்பெரிய பிளேயர் SKM ஒரு பார்ட்டி. அந்த பார்ட்டி தேர்தல் அறிவிப்பு வரைக்கும் கூட்டணியில இருந்தாங்க. அறிவித்த காலகட்டத்தில் கூட்டணியை முடிச்சுட்டு வெளில வந்துட்டாங்க. எப்படி இங்க அதிமுக வெளில முடிச்சோ அதே போல. ஏன் வெளில வராங்கன்னா பாஜக மேல எதிர்ப்புணர்வு அங்க இருக்குங்கிற காரணத்தினாலதான் வெளில வராங்க. மேற்கு வங்கத்துல மிக கடுமையான முயற்சியை அவர்கள் மேற்கொண்டார். எப்படியாவது மம்தாவை டிஃபேம் பண்ணிட்டோம். இன்னைக்கு அது பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. அடுத்து ஒடிசா கடைசி நிமிடம் வரைக்கும் ஃபுல் ஃபிளஜா இறங்கி பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும், கட்சியை உடைக்கிற அளவுக்கு போனாங்க. அடுத்தது டெல்லியில, பஞ்சாப்ல, ஹரியானால, கோவால, குஜராத்ல, இங்க எல்லாம் ஒரு ஆல்டர்னேட் டு பிஜேபின்னு மக்கள் பாக்குறது கெஜ்ரிவால். கெஜ்ரிவால் காங்கிரஸ் கூட்டணி டையப்பாறது வந்து இந்த ஐந்து மாநிலங்கள்ல பாஜகவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனுடைய வெளிப்பாடு தான் சிறை. ஏன்னா அவர் போய் கேம்பெயின் பண்ணாருன்னா எஃபெக்ட் ஏற்படும். இந்த சிறை வந்து அவங்களுக்கு நெகட்டிவ் ஃபேக்டரா மாறும். இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்ட்ல அவங்களுடைய ஊழல் அம்பலப்பட்டிருக்கு. சிஏஜில ஊழல் அம்பலப்பட்டிருக்கு. பிரதமரே ஒத்துக்கிறார் நாங்கள் செய்த சீர்திருத்தங்களில் சில தவறுகள் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் மக்கள் கவனிக்கிறாங்க. பாஜகவுக்கு இருந்த ஆன்டி கரப்ஷன் புனித பிம்பம் ஒளியிற நேரத்துல இவங்க கெஜ்ரிவாலை தூக்கி பொலிட்டிக்கல் ரீசனுக்காக கரப்ஷன் பேரை சொல்லி வைக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் ஏறக்குறைய ஸ்வீப் அடிச்சாங்க. பிரதானமான காரணம் வந்து சிதறி கிடந்தன. இன்னைக்கு சமாஜ்வாடியும் காங்கிரஸும் ஒரு ஒத்த கருத்துக்கு வந்திருக்கிறாங்க, ஒருங்கிணைந்து நிற்கிறாங்க. இது அங்க ஒரு கன்சிடரபிள் டேமேஜ், 15 இடங்கள்ல டேமேஜ். அப்படி வச்சீங்கன்னா கூட அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அடி. என்னதானோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்வளவு கூட்டமா இருக்கு. அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்ல, பக்கத்துல கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன கேஸ் வாங்க லோனா? ஆமா, வருஷத்துக்கு 6,000-10,000 ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது. தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு. இதை தெரிஞ்சுக்கிட்டுதான் இவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்காங்களா? என்னத்த சொல்லு, வா போவோம். கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு திமுக மாநில செய்தி தொடர்பாளர் தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். இன்றைக்கு காலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை போடுறாரு. தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற எம்பிக்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட போகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்கிறாரு. எதற்காக இப்படி ஒரு அச்சம்? இது ஒரு தேவையற்ற அச்சமா? நான் அச்சம்லாம் கிடையாது, யதார்த்தத்தை சொல்கிறாரு. இன்னைக்கு எம்பிக்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு எண்ணிக்கை இருக்கிறது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து 40 எம்பிக்கள், உத்தரப்பிரதேசத்துக்கு 80 எம்பிக்கள் அப்படின்னு, தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்து 40, உத்தரப்பிரதேசத்தில் 80 இருக்கு. இப்போ இது எதன அடிப்படையில் இந்த 40-80 நம்பர் வந்தாங்க அப்படின்னா, மக்கள் தொகை. எந்த மக்கள் தொகை? 1971 எடுக்கப்பட்ட சென்செக்ஸ் அடிப்படையில் தான் இந்த நம்பர்ஸை தீர்மானிக்கிறோம். ஏன் 1971 ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறோம்னா, 76 எமர்ஜென்சி காலத்தில் தான் மக்கள் தொகை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கொள்கை முடிவாக அறிவித்து நாடு முழுக்க அதை ப்ரெஷர் பண்ணுறாங்க, இலக்கு நிர்ணயிச்சு. அப்போ மாநிலங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு, நான் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகிறேன், மற்ற மாநிலங்கள் கட்டுப்படுத்தலை அப்படின்னா என்னுடைய பிரதிநிதிகள் நான் இழக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு சேர வேண்டிய நிதி குறையும். ஏன்னா நிதி கமிஷன் நிதியை பங்கிடுவது மக்கள் தொகை அடிப்படையில் தான் பங்கிடுது பெரும்பகுதி. நிறைய ஃபேக்டர் இருக்குது, அதில் மக்கள் தொகை முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு அச்சம் வந்தபோது இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசியல் சட்டத்தை திருத்தி அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நான் வந்து இந்த நம்பர்ஸை மாற்ற மாட்டேன். தமிழ்நாட்டுக்கு 40-40, உத்தரப்பிரதேசத்துக்கு 80-80 தான், நீங்கள் மக்கள் தொகையை குறைச்சிக்கங்க அப்படிங்கிறாங்க. குறைச்சிக்கிட்டோம். 2000 ஒரு பிரச்சனை வருது. அப்போ வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிறாங்க. அப்போ வந்து தெர் இஸ் அ நீட் டு இதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா நமக்கு குறைஞ்சிருக்கும், யூபிக்கு அதிகரிச்சிருக்கும். அன்னைக்கும் திமுக அங்கம் வகித்த அரசுங்கிறதுனால ப்ரெஷர் பண்ணி, மற்ற கட்சிகள்லாம் ப்ரெஷர் பண்ணி, தென் மாநிலங்கள்லாம் ப்ரெஷர் பண்ணி
வாஜ்பாய் அவர்களும் என்ன பண்ணுறார், அன்னைக்கு இந்திரா காந்தி என்னென்ன காரணங்கள்லாம் சொன்னாங்களோ அந்த காரணங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது, மாறலை, அதனால் இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் நான் அதை தள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ 2025 அந்த டைம் முடியுது. 26 ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய சென்செக்ஸில் டீலிமிட்டேஷன், அதாவது எந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கு எத்தனை தொகுதின்னு வரைய இருக்கிறத புதிய சென்செக்ஸ் வச்சு தான் பண்ணணும். அப்போ புதிய சென்செக்ஸ் வச்சு பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை குறையும், உத்தரப்பிரதேசம் பீகார் மாதிரியான எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா 1971 சென்செக்ஸில் தமிழ்நாடு 4 கோடி+ மக்கள் தொகை, பீகார் 4 கோடி+, இன்னைக்கு நாம 7 கோடி+, அவங்க 10 கோடி+. அப்போ அவங்க மக்கள் தொகை கூடி இருக்கிறது, நம்முடைய மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. அவங்க பேச்சை கேட்டு, ஒன்றிய அரசனுடைய பேச்சை கேட்டு, நாட்டு நலனுக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின நமக்கு பனிஷ்மெண்ட், நாட்டு நலனை கருத்தில் கொள்ளாமல் ஒன்றிய அரசனுடைய பேச்சை கேட்காத ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு பரிசு. இதுதான் உங்களுடைய விஷயம். இப்போ இந்த 500+ எம்பியை ஃப்ரீஸ் பண்ணாங்க, அப்படியே வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய 39 30 குறைஞ்சிடும், 80-90 ஆகிடும் உபிக்கு. இல்லை இந்த நம்பரை குறைக்கக்கூடாது அப்படின்னு இவங்க முடிவு பண்ணாங்கன்னா 800 சீட்டு பார்லிமெண்ட்டுக்கு அப்படின்னு மாற்றினாங்க எம்பிக்களோட எண்ணிக்கைன்னா நம்மளுடைய 39 49 ஆகும், ஆனால் உபி 80 120 ஆகிடும். இப்போ இன்னைக்கு ஒரு 7-8% வரைக்கும் நம்மளுடைய எம்பி எங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க, 108 MP நம்மளுடைய எம்பிகளாக இருக்கிறாங்க. ஆனால் அது நாளைக்கு 5 MPயாக குறைய போகுது, 105 பேர் தான் நம்ம இருக்க போகிறோம். இன்றைக்கி 8 பேர் இருக்கும்போதே நமக்கு ஒன்றும் பண்ண மாட்டேறான், நாளைக்கு 5 பேரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம். அப்படி ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவமும் குறைய போகுது. இப்போவே தென் மாநிலத்தில் எந்த விதமான வெற்றியும் பெறாமலேயே அவர்களால் ஆட்சி அமைக்க முடியுது. நாளைக்கு தென் மாநிலத்தினுடைய குரலே கேட்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போக போகுது. அப்போ மிக முக்கிய பிரச்சனை நிதி பிரச்சனையும் தென் மாநிலத்தோட சேர்த்து தான். அப்போ மக்கள் தொகை குறைச்சதுனால பனிஷ்மெண்ட் கொடுக்குறது. இப்போ ஏன் முதலமைச்சர்கிட்ட பேசுறாங்க, அச்சமூட்டுறதானா? இல்லை, வேணா அடுத்த டீலிமிட்டேஷன் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க அந்த மகளிர் இடஒதுக்கீடு கொடுக்கும்போதே அவங்க சொல்றாங்க. ஏன்னா அதோட சேர்க்கிறாங்க, அதை தேவையில்லாத ஒரு விஷயம் ஆனால் சேர்க்கிறாங்க. இது மகளிர் இடஒதுக்கீடு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஆனால் அவங்க சேர்த்து தள்ளி போடுறாங்க. அப்போ இந்த டீலிமிட்டேஷனை 71 சென்செக்ஸ் படி தான் பண்ணுவோம் அப்படின்னு மோடியால் சொல்ல முடியுமா? அவர் சொல்லிட்டாருனா இது பிரச்சனை இல்லை, அவர் சொல்லலை சொல்ல மாட்டார் அப்படின்னா இது பிரச்சனை. அதான் இப்போ ஏற்கனவே கலைஞர் எழுப்பின கேள்வி தான், மாநிலங்கள் உள்நாட்டு காலனிகளா? கரெக்ட் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட அப்படி ஆயிடுவோம், மாவட்ட நிர்வாகங்களாக மாற்றுவது தான் RSS-னுடைய பிஜேபியினுடைய அஜெண்டா. அதை கோவிட் காலத்திலே அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க, மாநிலத்தில் இத்தனை கேஸ்ன்னு தான் அவங்க சொல்லணும், ஆனால் மாவட்ட அடிப்படையில் இந்தந்த மாவட்டத்தில் இத்தனை கோவிட் கேஸ்ன்னு அவங்க ஒரு தடவை அறிக்கை கொடுத்தாங்க. அது பெரிய கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு அதை வந்து மாநிலம்னு மாற்றிட்டாங்க. அதெல்லாம் அவங்களுடைய உள்ளார்ந்த எண்ணம். அகண்ட பாரதம்ங்கிறது வந்து பிற பகுதிகளை சேர்ப்பது மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை அழிப்பதும் தான், அது மாவட்டங்களாக பிரித்து ஆளணும். அதனால தான் இப்போ ஓட்டர் லிஸ்ட்டே வந்து ஒரே ஓட்டர் லிஸ்ட்டுங்க, நீ என்ன தமிழ்நாட்டில் நான் அனுமதிக்கிற, அதில் என் வாக்காளரை கொண்டு வந்து ஹிந்தி பேசுகிறவனுங்க கொண்டு வந்து உட்கார வச்சு நான் ஜெயிச்சுட்டு போகிறேன்டாங்கிற அந்த அஜெண்டா தான் அடுத்தவங்க எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. இப்போ அடுத்து இன்னொரு நம் முன்னாடி தேர்தல் நாளை மறுநாள் வந்து நடக்க இருக்குது. நம்ம முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி, தென்னாட்டில் அதாவது தென்னிந்தியாவில் பாஜக வெல்வதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படின்றது எல்லாரும் முன்வைக்கின்ற ஒரு விஷயம். ஆனால் வட இந்தியாவில் ஜெயித்தால் மட்டுமே போதும், ஒன்றியத்தில் யார் ஆட்சியை அமைக்கலாம் அப்படின்றது முடிவாயிரும். அப்போ அந்த இந்தி பேசுகின்ற மாநிலங்கள், அந்த கவுபெல்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மாநிலங்களில் முழுக்க பாஜக மீண்டும் கைப்பற்றப் போகிறது. ராமர் கோயில் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு இந்த மத பிரச்சனைகள் அவர்களிடம் தாக்கம் செலுத்தப் போகிறது அப்படின்ற ஒரு புள்ளியை எல்லா கருத்துக்கணிப்பாளர்களும் சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் பிரதமர் மோடி 400 சீட்டு அப்படின்னு பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது 400 சீட்னு முதல்ல அவர் பேசினார், அதுக்கப்புறம் தான் எல்லா புள்ளி விவரங்களும் அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிட்டாங்க. ஊடகங்கள் மோடியை எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அந்த கருத்துக்கணிப்பினுடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சிடும். சமீபத்தில் தந்தி டிவியில் அவர் ஒரு பேட்டி கேட்டார், அவரிடம் கேட்கப்பட்ட டஃபஸ்ட் குவெஸ்டின், உங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும், இட்லி பிடிக்குமா, தோசை பிடிக்குமா, உப்புமா பிடிக்குமா? இது இங்கே மட்டும் கிடையாது, தமிழ் ஊடகத்திலேயே இதுதான் நிலைமைன்னா ஹிந்தி பேசக்கூடிய ஊடகங்கள் ஆங்கில ஊடகங்களில் என்ன நிலைமைங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது 2014 ஹோர்டிங்ஸ் வச்சாங்க, அதாவது ஹைவேஸில் பெரிய பெரிய போர்டு, 20-30 அடி போர்டு, பெட்ரோல் பங்க் மேலே போனால் அந்த டோல் பிளாசாக்கு பெரிய போர்டு வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய போர்டு, ஒரு கான்வாய் வரும், பொலிட்டிக்கல் கான்வாய், ஒரு விஐபியோட கான்வாய், அதில் வந்து எழுதியிருக்கோம், டியர் பொலிட்டிஷியன்ஸ், நாங்கள் பைக்குக்கு பெட்ரோல் போட கஷ்டப்படும் போது உங்களுக்கு இவ்வளவு காருக்கு பெட்ரோல் போட காசு எங்கேருந்து வருது, எப்போ பெட்ரோல் 70 ரூபா 65 ரூபா விற்ற காலகட்டத்தில் ஒரு பிரபலமான ஆங்கில நாளேடு இந்தியா முழுக்க ஹைவேஸில் இந்த ஹோர்டிங்ஸ் வச்சாங்க அவங்க சொந்த செலவில். இன்றைக்கி ஒரு பிரபலமான ஆங்கில
செய்தி நிறுவனம், வி ஆர் ஜஸ்ட் அன் அப்சர்வர், நாங்கள் பார்வையாளர்கள் தான், எதிர்கட்சி ரோலை நாங்கள் ப்ளே பண்ணணும்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு மோடியை உட்கார வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. இதுதான் இந்த ஊடகங்கள்லே அப்போ கருத்து கணிப்பு என்னவாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். கருத்து கணிப்பினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியா ஷைனிங்கிற கேம்பெயினை வந்து எடுத்துகிட்டு போனார் வாஜ்பாய். இந்தியா முழுக்க இந்தியா ஒளிர்கிறது. அப்போ பாஜக கூட்டம் வலுவாக நம்பியது, இந்தியாவே நம்பியது அடுத்த பிரதமர் வாஜ்பாய் தான் அப்படின்ட்டு. அன்னைக்கு இவங்க சொல்ற குற்றச்சாட்டு இருக்குல்ல, இது பொருந்தாத கூட்டணி, முரண் கூட்டணி, இங்க வந்து யாரு பிரதமர் வேட்பாளர்னு தெரியல அப்படின்னு இன்னைக்கு இவங்க இந்தியா கூட்டணி நோக்கி வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளும் அன்னைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி நோக்கி இருந்தது. அந்த கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர்னு ஒருத்தர் கிடையாது. அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உள்முரண்கள் நிறைய இருந்தது, நிறைய உள்முரண்களோடு தான் அந்த கூட்டணி அமைஞ்சது. அப்படிப்பட்ட கூட்டணி தான் இந்தியா ஒழுகிறது அப்படிங்கிற கேம்பெயினை எல்லா ஊடகங்களும் சொன்ன பிறகும் வாஜ்பாயை வீட்டுக்கு அனுப்பி ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்து 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை கொடுத்தது. அந்த வரலாறு தான் திரும்ப போகுது. இதை நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எடுத்து பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வடகிழக்கு. வடகிழக்கில் ஏறக்குறைய அசாம் அருணாச்சல் தவிர அவங்க எந்த மாநிலத்திலையும் நிற்கக்கூட இல்லை. மணிப்பூரில் நிற்கலை, நாகாலாந்தில் நிற்கலை, மேகாலயாவில் நிற்கலை. கூட்டணி கட்சிகளை தான் நிற்க வைக்கிறாங்க. அடுத்தது சிக்கிம். சிக்கிமில் அவங்களுடைய மிகப்பெரிய பிளேயர் வந்து சிக்கிம் கிராந்திகி மோர்ச்சா, எஸ்கேஎம்னு ஒரு பார்ட்டி. அந்த பார்ட்டி தேர்தல் அறிவிப்பு வரைக்கும் கூட்டணியில் இருந்தாங்க. அறிவித்த காலகட்டத்தில் கூட்டணியை முறிச்சுட்டு வெளில வந்துட்டாங்க. எப்படி இங்கே அதிமுக வெளில போணுச்சோ அதே போல் இன்றைக்கும் அதிமுக கதவுகள். நாளைக்கு ஒரு எம்பியோ யாரோ வரப்போகிறதில்ல, வந்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கு ஆதரவு தேவைப்பட்டால் கொடுப்பதுக்கான வாய்ப்பு இருக்கோ, அதே மாதிரி நாளைக்கு அவங்க கொடுக்கலாம். பட் இந்த நிமிடம் அவங்களுக்கு அங்கே வலு இல்லை. ஏன் வெளில வராங்கன்னா, பாஜக மேலே எதிர்ப்புணர்வு அங்கே இருக்குங்கிற காரணத்தினால தான் வெளில வராங்க. அடுத்து அப்படியே மேற்கு வங்கம் வாங்க. மேற்கு வங்கத்தில் மிக கடுமையான முயற்சியை அவர்கள் மேற்கொண்டார்கள், எப்படியாவது மம்தாவை டிஃபேம் பண்ணிடணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி அது பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு. அடுத்து ஒடிசா. கடைசி நிமிடம் வரைக்கும் பிஜேடி கூட கூட்டணி முயற்சியை அவர்கள் மேற்கொண்டார்கள். இங்கே அதிமுக கூட மாநில தலைமை ஒரு வாரி பேசுனுச்சு, அவங்க டோர் ஓப்பனிங் அப்படி பேசினாங்க. அங்கே அப்படி கிடையாது, ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கி பிஜேடி கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. கட்சியை உடைக்கிற அளவுக்கு போனாங்க. கூட்டணி வைக்கலைன்னா உங்கள் கட்சியை உடைச்சிரும்னு மிரட்டுற அளவுக்கு போனாங்க. கடைசி வரைக்கும் நம்பி அந்த கூட்டணியை அவங்களால அமைக்க முடியல. அடுத்தது டெல்லியில், பஞ்சாப்ல, ஹரியானால, கோவால, குஜராத்ல, இங்கெல்லாம் ஒரு ஆல்டர்னேட் டு பிஜேபின்னு இவங்க பார்க்கறது, மக்கள் பார்க்கறது கெஜ்ரிவால் தான். அப்போ கெஜ்ரிவால் காங்கிரஸ் கூட்டணி டைஅப் ஆகிறது வந்து இந்த 5 மாநிலங்களில் பாஜகவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால அதனுடைய வெளிப்பாடு தான் ஜெயிலா, அதனுடைய வெளிப்பாடு தான் சிறை. ஏன்னா அவர் போய் கேம்பெயின் பண்ணாருன்னா அங்கே எஃபெக்ட் ஏற்படுத்தும். ஆனால் இந்த சிறை வந்து அவங்களுக்கு நெகட்டிவ் ஃபேக்டராக மாறப்போம். இங்கே ஜெயலலிதாவை தூக்கி உள்ளே வச்ச பிறகு இங்கே என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கணும். கலைஞர் கைதுக்கு பிறகு இங்கே என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஏன்னா ஒரு ஆன்டி கரப்ஷன் பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்த ஒரு பார்ட்டியை நீங்கள் கரப்ஷன் டாக் போட்டு இது பண்ணுறீங்க. இது 2014 அல்லது 2019 இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் கெஜ்ரிவாலை டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா கூட மக்கள்கிட்ட வந்து பேக் ஃபயர் ஆயிருக்காது. ஏன்னா அன்னைக்கு பிஜேபிக்கு ஒரு புனித பிம்பம் இருந்துச்சு அவங்க ஊழல் ஒழிப்பாளர்கள்னு. இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்டில் அவங்களுடைய ஊழல் அம்பலப்பட்டிருக்கு, சிஏஜியில் ஊழல் அம்பலப்பட்டிருக்கு. இவ பிரதமரே ஒத்துக்கிறார், நாங்கள் செய்த சீர்திருத்தங்களில் சில தவறுகள் இருக்கிறது அப்படின்ட்டு. பிளாக் மணி ஒழிக்கிறேன்னு சொன்ன கருப்பு பணம் நடவடிக்கை அதை செல்லா காசாக்குனாங்கல்ல 500,000, அதை வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி அன்லாஃபுல்லான இது அப்படின்ட்டு கருத்து சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் மக்கள் கவனிக்கிறாங்க. அப்போ பாஜகவுக்கு இருந்த ஆன்டி கரப்ஷன் புனித பிம்பம் ஒழிகிற நேரத்தில் இவங்க கெஜ்ரிவாலை தூக்கி ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக கரப்ஷன் பேரை சொல்லி வைக்கிறாங்க. ஆமாம், இன்னும் முக்கியமானது தேர்தல் நிதி பத்திர ஊழல். கரெக்ட், இது எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும்போது இவங்க வைக்கிறாங்க. இந்த எக்ஸ்போஸ் எல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க தூக்கி உள்ள வச்சுருந்தா கூட ஒரு பாசிட்டிவான விஷயம் பாஜகவுக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இவங்களே தப்பானவங்கன்னு பதிவாயிட்ட பிறகு இது முழுக்க அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிறது தான் மக்கள்கிட்ட ரெஜிஸ்டர் ஆகும். இப்போது அங்கே அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களுடைய கூட்டணி காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணிங்கிறது உறுதியாயிடுச்சு. பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இது ஜார்க்கண்ட்ல வந்து இவங்க நினைச்சது வந்து எப்படியாவது அந்த கூட்டணியை உடைச்சிடலாம்னாங்க. கூட்டணி உடைக்க முடியல, உள்ள தூக்கி வச்சாங்க. அது பழங்குடியின மத்தியில் மிக கடுமையான, இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில பழங்குடியின வருடம்னு கொண்டாடுறேன்னு அறிவிச்சது வந்து அதை மனசுல வச்சுதான். அப்படியே வாங்க உத்தரப்பிரதேசம். கடந்த தேர்தலிலேயே அவங்களால ஒரு ஏறக்குறைய ஸ்வீப் அடிச்சாங்க, ஒரு 68-70 சீட் கிட்ட வந்தாங்க. அதற்கு பிரதானமான காரணம் வந்து சிதறி கிடந்தன எதிர்கட்சிகள் தான். இன்னைக்கு சமாஜ்வாதியும் காங்கிரஸும் ஒரு ஒத்த கருத்துக்கு வந்திருக்கிறாங்க, ஒருங்கிணைந்து நிற்கிறாங்க. இது அங்கே ஒரு கன்சிடரபிள் டேமேஜ். நீங்கள் பெரிய டேமேஜ்லாம் கூட இமேஜின் பண்ண வேண்டாம்.
மிக குறைவான டேமேஜ், ஒரு 15 இடங்களில் டேமேஜ் அப்படி வச்சிங்கன்னா கூட அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அடி. அது அப்படியே வந்தீங்கன்னா பீகார், பீகாரில் நிதிஷ்குமார் அங்கே போனது, நிதிஷ்குமார் போனதுங்கிறது இந்த கூட்டணிக்கு வலு சேர்த்துருக்கிறதா தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸை எதிர்த்து இவங்க போராடும் பொழுது டைவர்ஷனுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. இன்னைக்கு ரெண்டு கட்சிகளும் நிதிஷ்குமாரனுடைய இந்த ஷிஃப்ட் இருக்குல்ல அங்கேயும் இங்கேயும் ஓடுறது, அதை மக்கள் ரசிக்க மாட்டாங்க. ஒரு தலைமைக்கான அடையாளமாக அதை பார்க்க மாட்டாங்க. அப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே லாலு ஃபேமிலி அங்கே பெரிய ஃபோர்ஸாக வரல, ஆனால் அவங்களுக்கு நேட்டிவ் ஓட்ஸ் உண்டு, அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அங்கே உண்டு. பவரில் இல்லாததுனால கடந்த காலம் இவங்க என்ன இதெல்லாம் வச்சாங்களோ அதெல்லாம் இன்றைக்கி வேக இருக்கும், அதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியல இவங்களால் அந்த ஒரு மாட்டுத்தீவனங்களை தவிர. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய கெயின் அங்கே நடக்க போகுது. பீகார்லேயும் அவங்களுக்கு ஒரு பெரிய மொமெண்டம் கிடைக்க போகிறதுல. கடைசியாக அவங்க மகாராஷ்டிராவில் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி தான் பெரிய. அடுத்து மகாராஷ்டிராலையும் வந்து ஒரிஜினல் பார்ட்டிஸை உடச்சி ஒரு கூட்டணி இது பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த நேட்டிவ் கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, இப்போ சேனாவுடைய ஒரிஜினல் கட்சிக்காரர்கள், அவங்களுக்கு என்ன அந்த ஃபீலை கொடுக்கும்? பவாரனுடைய ஒரிஜினல் கட்சிக்காரர்கள் அவங்களுக்கு என்ன அந்த ஃபீலை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே கேள்வி. அதுதான் அங்கே தீர்மானிக்க போது. ஏறக்குறைய போல்ஸில், ஒப்பீனியன் போல்ஸில் கூட 50-50 அல்லது இவங்க மகாபந்தனுக்கு அதிகமாகிற ஒரு பக்கம்தான் அவங்க நகர்றாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் எல்லா இடத்துலையுமே 2019 தான் அவங்களுடைய மேக்சிமம் இது. அதை வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க இழக்கிறாங்க. இல்லை அதுலேயே கேள்வி இருக்குது இல்லை, தேர்தல் மூலமாக ஊழல் முறைகேடு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற. இல்லை இப்போ 373 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்கு, அது கடந்த முறை. இப்போ லாஸ்ட் ஹோப்பாக இங்கே இருக்கிறது விவிபேடோட ஈக்குவேட் பண்ணுங்க, விவிபேடோட அது ஒத்து போகுதான்னு பாருங்க அப்படிங்கிற அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ட்ரையல் நடக்கிறத தான் பெரிய அளவில் நாம் நம்பிட்டு இருக்கிறோம். 5 மாநில தேர்தல் முடியுது, அதில் தோற்ற இடங்கள்லாம் ஸ்வீப் அடிக்கிறாங்க. 2019 ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், கர்நாடகா. கர்நாடகாவில் வந்து ஏறக்குறைய ஸ்வீப், அது ராஜஸ்தான் ஸ்வீப் ஒரு சீட் மட்டும் தான் தோக்குறாங்க, மத்திய பிரதேஷ் ஸ்வீப் ஒரு சீட் மட்டும் தான் தோக்குறாங்க. இப்போ இதெல்லாம் இந்த தடவை வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அன்னைக்கு புல்வாமா அட்டாக் அப்படிங்கிற ஒரு ஒரு தேசியவாத அலை இருந்துச்சு. அந்த அலை வந்து ஏன் எடுபட்டதுன்னு ஒன்று இருக்குல்ல, இவங்க ஹோலி கவு தான் அப்படிங்கிறதுல மக்களுக்கு மாற்று கருத்து வரல. விலைவாசி தொந்தரவு பண்ணிச்சு, அவங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள், அரசினுடைய தலையீடுகள், மத வன்முறைகள், வெறுப்பு பேச்சுகள், இது எல்லாமே இருந்தது 2019. ஆனால் அவங்க ஒரு ஹோலி கவ், உள்ளுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற இமேஜ் எல்லாம் கிரெடிபிலிட்டிலாம் போகலை. அந்த சமயத்தில் ஒரு தேச பாதுகாப்பு பிரச்சனை அப்படிங்கிறத இவங்க உருவாக்கும் பொழுது அந்த தேசியவாத அலையில் தான் இந்த ஸ்வீப்பெல்லாம் வருது. இன்றைக்கி அந்த ஸ்வீப்புக்கான வாய்ப்பு இல்லை. அந்த ஸ்வீப்பு இல்லைனாலே மெஜாரிட்டி அவுட். ஸ்வீப்பு இல்லைனா 30 தான் நாங்கள் லீடு, இது உங்களுக்கு 303 வச்சுருக்கீங்க, ஒரு 40-50 சீட்டு குறைஞ்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெரிய அளவில் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் கர்நாடகா. கர்நாடகாவில் அடித்து ஸ்வீப் பண்ணி கிடைக்க முடியாது. ராஜஸ்தானில் அடித்து ஸ்வீப் பண்ணி கிடைக்க முடியாது. பீகார்லேயும் அவங்க பெரிய ஸ்வீப் அடித்தாங்க. கன்சிடபிளாக வெஸ்ட் பெங்காலில் வின் பண்ணாங்க. அது எதுவுமே இந்த முறை நடக்க போகிறது கிடையாது. ஓகே, குஜராத் மோடியினுடைய ஊர், அங்கே பயங்கரமான அவங்களுக்கு ஆதரவு இருக்கு இல்லையா? குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு எம்பி கேண்டிடேட், பாஜகவினுடைய எம்பி கேண்டிடேட் ராஜ்புட்ஸ் பற்றி தவறாக கொச்சையாக சித்தரித்து பேசினார், அவர்களை வெள்ளைக்காரர்களோடு தொடர்புபடுத்தி பேசினார் அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனை. அது அவங்களுடைய தன்மான பிரச்சனையாக பார்க்குறாங்க. இப்போ தன்மான பிரச்சனையாக 10 லட்சம் பேர் ஒன்றா கூடி போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு தன்மான பிரச்சனையாக பார்க்கும்பொழுது அது இவங்க நாளைக்கு கேண்டிடேட் நேற்றி மாற்றிருந்தாங்க, முந்த போராட்டத்துக்கு முன்னாடி மாற்றிருந்தாங்கன்னா கூட அந்த ஓட்டு திருப்பி வந்துடும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி இல்லை. ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகும் பாஜக அதுக்கு ரெஸ்பாண்டே பண்ணலைங்கிறது ஒரு டீப் உண்டாக தான். இல்லை, ரெண்டாவது பாஜகவுக்கு வந்து உயர் சாதியினர் மத்தியில், பார்ப்பன பணியாக்கள் மத்தியில் தான் ஆதரவு ரொம்ப அதிகம். இப்போ ராஜ்பூத் அந்த மாதிரி ஒரு வகையான அவங்களுடைய ஹோல்டே போகுதுங்கிறதுனால தான் இவங்களுடைய இந்த கனவு தகரப்போகுது அப்படிங்கிறேன். இப்போ ஹரியானாவில் விவசாய போராட்டம் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். இவங்க போராட்டங்களுக்கு பயந்ததுனால தான் போன முறை அந்த விவசாய சட்டங்களை தேர்தலுக்கு முன்னாடி, யூபி தேர்தலுக்கு முன்னாடி ரிவர்ஸ் பண்ணாங்க. இல்லை, மோடி இமேஜ் வெற்றி பெற்றோம், பாஜக வந்து ஹிந்துத்துவா கன்வெர்ட் பண்ணிடுச்சு, அந்த சித்தாந்தங்களை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற வில் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த சட்டங்களை திருப்பி பெற்றுக்க மாட்டாங்க. இப்போ மோடி இமேஜோ இந்துத்துவ கொள்கையோ செல்லுபடி ஆகும்னா அந்த சட்டங்கள் அன்றைக்கி அப்படியே இருந்திருக்கும். அப்போ அந்த சட்டங்களை ரீஅப்பீல் பண்ணுறாங்க, திரும்பி வாங்குறாங்கன்னா இந்த இமேஜெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது.
இன்னொன்று, கடந்த 5 மாநில தேர்தலையும் ஒரு முக்கியமான ஃபேக்டர், இந்த கூட்டணியாக சேர்ந்திருந்தா இன்னும் 2 மாநிலத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓ, அந்த கூட்டணி இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. ஒன்று அது பெர்செப்ஷன் கேம், இன்னொன்று அந்த அந்த தோல்வி இந்த கூட்டணி ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று, அவங்க தன்னுடைய கூட்டணியை வலுப்படுத்துவதில் தோல்வியை கண்டிருக்கிறாங்க. ரெண்டாவது, எதிர்த்தரப்பினுடைய கூட்டணியை உடைப்பதிலையும் தோல்வியை கண்டிருக்கிறாங்க. மூணாவது, கருத்து கணிப்பில் ஒரு முக்கியமான அம்சம் பார்த்தீங்கன்னா, சிஓடஸ் கருத்து கணிப்பில் விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை, ஊழல் பெருகியிருக்கிற எண்ணம், இந்த மூணு தான் முக்கியமான விஷயம்னு அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த மூணுலையும் 2004 காலகட்டத்தில் என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சோ அதே ரெஸ்பான்ஸ் ரிப்பீட் ஆகும். இப்போ 2003 ரிசல்ட் ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மோடி வீட்டுக்கு போவார் அப்படிங்கிறது ஏறக்குறைய அது ட்ரெண்டை புரியுது. ஏன்னா நீங்கள் நிறைய பாருங்கள், நிறைய ரைட் விங் ஹேண்டில்ஸே ஊடகங்களே எதுவுமே காட்டலையே இந்த செய்திகள். அது ஒரு அப்படி ஒரு அடிப்படையான கேள்வி இருக்குல்ல, இந்த எலக்ட்ரானல் பாண்டை பற்றி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பரவலாக பேசியிருந்தா, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருந்தா. பரகலா பிரபாகர் கூட சொல்கிறாரு, இது காமன் மேனுக்கும் போய் சேர்ந்துருச்சு இந்த தேர்தல் பத்திர ஊழல் அப்படின்றது. அப்படின்னு அப்படி போயிருக்கா நீங்கள் அனுபவத்தில் பார்த்து? மூடுறதுனால மட்டுமே ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, மூடி வச்சுருந்தா கியூரியாசிட்டியை தானே அதிகப்படுத்தும். அப்படி கியூரியாசிட்டி அதிகப்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் துருவரத்தேவனுடைய எமர்ஜ். இவருடைய கடைசி வீடியோ வந்து இந்தியன் பாப்புலேஷனில் 4 ஒருத்தர் பார்த்துருக்கேன். இட்ஸ் அன்இமேஜினபிள். இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த பிரைம் டிபேட்டுக்கும் கிடைக்காத ஒரு வியூவர்ஷிப் அது. இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த ப்ரைம் சேனலுக்கும் கிடைக்காத ஒரு வியூவர்ஷிப். அப்போ அது துருவரத்தேவருக்கான வெற்றியான்னா, நான் இட்ஸ் அ போல்ட் அட்டெம்ப்ட், நான் அதிலெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. பீப்புள் வந்து ஒரு ஆன்டி கவர்மெண்ட் தகவலை வந்து ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். யதார்த்தத்தை, கள நிலவரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு செய்தி வராதாங்கிறதுக்கு மக்களுக்குள்ள ஒரு பெரிய உணர்வு இருக்குது. அந்த உணர்வோட ரிஃப்ளெக்ஷன் தான் துருவரத்தேவனுடைய வீடியோ. அதனால தான் அது செல்லிங் ஆகுது. நீங்கள் பீப்புளை ரிஃப்ளெக்ட் பண்ணாத விஷயங்கள் செல்லாகாது. இவங்களுக்கு மக்களை விட வேற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது, அவ்வளவுதான். இப்போ இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதா? தினசரி 400 சீட்டு ஜெயிப்பாங்க, 370 ஜெயிப்பாங்க, மோடி தான் மீண்டும் அப்படின்ற அந்த பிரச்சாரம் வந்து அது தாக்கத்தை ஏற்படுத்தாதான். இந்தியா ஷைனிங்ல இதே தான் சார் பண்ணாங்க, ரிப்பீட்டடா தொடர்ச்சியா அவங்க பண்ணது. நாங்கள் வந்து பெரிய மெஜாரிட்டியில் ஜெயிக்க போறோம், கூட்டணி கூட கிடையாது, தனிப்பெரும்பான்மையோட வரப்போறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த இமேஜ் கேமை தாண்டி ஒரு 10 கால சலிப்பு இருக்கு. அதோட ரொம்ப முக்கியமானது, பட்டினி குறியீட்டில் நாம் பின்தங்கியிருக்கோங்கிறது இட்ஸ் அ ஷாக்கிங் திங். ஒரு குடும்ப சேமிப்புங்கிறது குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு வெவ்வேறு காலகட்டத்தை பார்த்துருக்கோம். போர் சூழலை பார்த்துருக்கோம், பஞ்சம் வந்து பார்த்துருக்கோம், பெரும் பேரிடர்கள் வந்து பார்த்துருக்கோம். 90ல் அரசுகிட்ட பணமே இல்லை, அந்நிய செலாவணியே இல்லை, தங்கத்தெல்லாம் விற்றா தான் வட்டி கட்ட முடியுங்கிற நிலைமையை பார்த்துருக்கோம். 2009 குளோபல் பொருளாதார மந்தநிலையை பார்த்துருக்கோம். இது எல்லா காலகட்டத்திலையும் இந்தியாவை காப்பாற்றியது வீடுகளில் இருந்து சேமிப்பு தான். இன்றைக்கி அந்த வீடுகளில் இருந்த சேமிப்பு குறைஞ்சிருக்கு. இப்போ அதை அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. மக்களுக்கு தெரியும்ல, நீங்கள் இந்த நியூஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை, என் வீட்டில் சேமிப்பு இல்லை அப்படிங்கிறத அது தெரியும்ல. அடுப்பு பற்ற வைக்கும் போதெல்லாம் கேஸ் விலையை பார்த்து கண்ணுக்கு முன்னாடி வரும்ல. வெஹிக்கிள் ஆன் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து இது தெரியும்ல. எல்லாவற்றை விட நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, ரயில்வே உங்களை கவுக்க போகுது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவங்க வந்தே பாரத் விடுறேன் அப்படிங்கிறது தான் பெருசாக பேசுகிறாங்க. வந்தே பாரத்தில் யார் ட்ராவல் பண்ண போகிறாங்க, என்ன கிளாஸ் ஆஃப் பீப்புள் ட்ராவல் பண்ண போகிறாங்க, அவங்க எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ புல்லட் ட்ரெயின் விட போகிறேன் அப்படின்னு இருக்காரு. இல்லை சார், அது வந்து ஒரு எளிய மக்களை என்ன அட்ராக்ட் பண்ண போகுது? உதாரணத்துக்கு இப்போ வந்து அன்ரிசர்வ்டில் போகிறவங்க தாங்க இந்தியாவில் அதிகம். தென் இந்தியாவில் கூட வேற, வடஇந்திய பக்கம் போயிட்டீங்கனாலே அன்ரிசர்வ்டில் போகிறவங்க தானே அதிகம். அவங்கள நீங்கள் என்ன அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு என்ன வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க? வந்தே பாரத்தில் அவங்களுக்கு ஏதாவது இடம் இருக்கா, ஒரு சீட் இருக்கா அன்ரிசர்வ்டில்? இல்லை. பெண்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, இவங்க எல்லாருக்கும் தனித்தனி கோச் வச்சுருந்தோம் பழைய ரயில்வே சிஸ்டமில். புதுசாக நீங்கள் கொண்டு வரக்கூடிய இந்த வந்தே பாரத்தில் என்ன சிஸ்டம் வச்சுருக்கீங்க? அவங்களுக்கு ஒரு இடம் உண்டா? செகண்ட் கிளாஸ்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தோம், ஏழை போகலாம். அடுத்தது ஸ்லீப்பர் க்ளோஸ், கொஞ்சம் காசு இருக்கவங்க போகலாம். தேர்ட் ஏசி, இன்னும் கொஞ்சம் கூட. இப்படி எல்லா செக்மெண்ட்டையும் அக்காமடேட் பண்ணுறதுக்கு ரயில்வேல வாய்ப்பு இருந்துச்சு. அதெல்லாம் இன்றைக்கி கிடையாது. காசு இருக்கிறவங்க மட்டும்தான் புது ரயிலில் போகலாங்கிற நிலைமை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. சைமன்டேனியஸாக இந்த படுக்கை கோச் இருக்குல்ல, ஸ்லீப்பர் கோச்சு, செகண்ட் சீட்டிங், நான் ஏசி கோச்சஸ் குறைச்சிருக்காங்க. 3 முக்கியமான ரயில் பெட்டி உற்பத்தி தொழிற்சாலைகளில் 2019-20 அந்த ஆண்டில் 997 ஏசி கோச் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அது இன்றைக்கி 2571 கோச்சாக அதிகரிச்சிருக்கு. ஆனால் நான் ஏசி கோச்சு 1925 கோச்சிலேருந்து 278 கோச்சாக குறைஞ்சிருக்கு.
இமேஜின் 2000 கோச் நான் ஏசி கோச் தயாரிச்சுட்டு இருந்த ஒரு நாடு இன்னைக்கு 200 கோச் தான் தயாரிக்குது. 900 கோச் வந்து ஏசி கோச் தயாரிட்டு இருந்த நாடு இன்னைக்கு 2500 கோச் ஏசி கோச் தயாரிக்குது. அப்படின்னா நீங்க ரயில்வேலேருந்து ஒரு பெரும் ஜங்க் ஏழையை தூக்கி வெளில போட்டிருக்கீங்க. அதனாலதான் எந்த ரயில்ல நீங்க ரிப்பீட்டடா இந்த மாதிரி கிரைம்ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோ முன்னாடி வந்து பாத்திருக்கீங்களா? என்னுடைய ரிசர்வ்டு கோச்ல ஏசி கோச்ல உட்கார்றதுக்கு இடம் இல்லை, நான் டாய்லெட்ல உட்காந்துருக்கேன், உள்ள போக முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நீங்க என்னைக்கு ட்விட்டர் ஓபன் பண்ணீங்கனாலும் 4 கம்ப்ளைண்ட் இருக்கு. இதெல்லாம் விட மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகையை ரத்து பண்ணிருக்கீங்க, அது இம்பாக்ட் ஏற்படுத்தும். மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு வயிறு எரிஞ்சிருக்காங்கல்ல, அந்த வயிற்று அடிச்சிடும் உங்களாடி. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ வடகன்ஸே பிஜேபியை தோக்கடிப்பாங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லிருக்கிறீங்க. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி தோழர். நன்றி.